ரெண்டு நாளாக வர ஒரு மீம்ஸ் ரொம்ப ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமியோட படத்தை போட்டு கீழே கேட்குறாங்க காவிரி பிரச்சனைக்காக, உங்கள் சோத்தில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவர் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றதுனால தான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறோம். காவிரி மேலாண் அமைக்கிறதுக்கு யாருடைய ஆட்சியில் சார்? 2016 உச்சநீதிமன்றத்தில் வந்து 4 வாரத்தில் அமைக்க சொல்லி உத்தரவு வாங்கினது நாளையில அமைக்க சொல்லி உத்தரவு வாங்கினது யாரு? இன்னைக்கு யாரு உத்தரவு வாங்கினோம்? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு சொல்லிருக்காங்க. அது யாரு காரணம்? ஒரு போராட்ட ஆட்சி தான் காரணம். போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த உங்களுக்கு வந்து துப்பு இல்லையான்னு கேக்குறாங்க மக்கள் கேக்குறாங்க. போராட்டம் நாங்க நடத்தினாலதான் உச்ச நீதிமன்ற நீதிபதியே கேக்குறாரு. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும், அதுக்கு சட்டமன்றம் போட்டோம். எல்லாமே அரசு என்ன செயல்படணுமோ அந்த அடிப்படையில் சொல்லுங்க. அரசு செயல்பட்டுறது முதல் கட்டத்துல அந்த நம்பிக்கை இருந்தது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்த முடிவு 29ஆம் தேதிக்குள்ளாக அமைக்கப்படணும். அமைக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருந்தா உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த முடிவு எடுக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற விஷயத்தில் அதிமுக அரசு சரியா தான் செயல்படுது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல முழுமையா அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 40 ஆண்டு காலமா அதிமுக புரட்சி தலைவர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறதுல மத்திய அரசு கிட்ட எந்த எங்களுக்கு எந்த சமரசமும் கிடையாது. உரிமையை மீட்பதற்கு அதிமுக ஆட்சியில இன்னைக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாங்கிய தீர்வோம். இந்த கிராமத்து பாணியில நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து டயலாக் எல்லாம் தேவையில்லை. மத்திய அரசு பயமுறுத்துதுங்க. நீங்க வந்து கடனை வாங்கிட்டு மத்திய அரசு உங்களை நிர்பந்தப்படுத்த என்ன வந்த போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப பாதுகாவலர் முதலமைச்சர்